கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோன்னா ரியோராஜ் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. என்னுடைய ப்ரோமோ வந்து இப்போ வெளியாகி இருந்தது. உள்ளே வந்ததுமே ஒரு செம்மையான ஆட்டம் போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே சூப்பராக வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சீசன் கன்டெஸ்டண்டான ரம்யா மற்றும் பாலாஜி இவங்க கிட்ட எல்லாம் பேசினதை பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக தாடி பாலாஜி கிட்டெல்லாம் ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரியோராஜ் வந்துட்டு திரும்பி போகும்பொழுது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்லை, ஜூலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இமாத் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அதாவது ஒரு அம்பையர் வந்துட்டு அவுட் சொல்கிற மாதிரி டேக் எல்லாமே பிக் பாஸ் அல்டிமேட்டில் தான் இருந்துச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டம்ப் அவுட் ஆன மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாரு. அப்போது அபிராமி வந்து வெளியே போயிருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜூலி வெளியே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரியோராஜ் அவர்களோட சேர்ந்து ஒருத்தவங்க வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் முன்னாடியே வந்துட்டு இருந்ததை தொடர்ந்து இப்போ ஜூலி அவர்கள் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அபிராமி மற்றும் ஜூலி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு கடைசி இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஓட்டிங்கில் கடைசி ஃபினாலே வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜூலி மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை சிம்பு அவர்களை வச்சு எவிக் பண்ண விடாமல் மிட்வீக் எவிக்ஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இப்படி வந்து எவிக் பண்ணியிருக்காங்களாம். ஜூலி அவர்களை வச்சு பார்த்தோன்னா சீசன் ஒன்ல வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான கன்டெஸ்டண்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ நெகட்டிவிட்டி தான். இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிறனும் தன்னோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு கெட்டவன்ற மாதிரியான ஒரு போற்றை வந்து வந்துருச்சு. இதை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அல்டிமேட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் செம்மையாக மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய பாசிட்டிவிட்டி, அதே மாதிரி கேமில் காட்டக்கூடிய அந்த அப்ரோச், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சேர்ந்து பேசுறது பழகிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்னால ஜூலி அவர்கள் வந்துட்டு மக்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலியோடைய இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால யாரெல்லாம் வந்துட்டு அவங்களை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ வந்துட்டு ஃபேனாக மாறிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜூலி கிடையாது ரம்யா பாண்டியன் தான் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக போன வாரம் தான் ஜூலி வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. இந்த வாரம் ரம்யா பாண்டியன் தான் வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஜூலியை விட ரம்யா பாண்டியன் வந்துட்டு கம்மியான ஓட்டு வாங்கினதுனால அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியோராஜ் வந்துட்டு ரம்யா கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவங்கள தான் வந்துட்டு எவிக் பண்ணி கொண்டு போக போறாரு. மேலும் ரம்யா பாண்டியனுக்கு கால் அடிபட்டிருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஜூலியா இல்லை ரம்யா பாண்டியனா அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.